வணக்கம் மக்களே, யாதும் ஊரே யாவரும் கேள்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வி சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி, யாதும் ஊரே யாவரும் கேள்வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர், அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இருவரும் 2021-2022 ஆம் ஆண்டுக்கான என்ன சொல்கிறது, அந்த மானிய கோரிக்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவையில் வந்து சமர்ப்பணம் செய்ய போகிறாங்க, அதாவது சமர்ப்பிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்ட்டு இன்றைக்கி தான் தெரியும். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சர் இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க பொன்முடி அவர்களும் பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துக்கு சென்று அங்கே மரியாதை செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன் தாயை பார்த்திங்கன்னா வணங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படத்தில் கலைஞர், அதாவது மகனான இப்போ தற்போதைய தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களிடம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை வழங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று, அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழக சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா பல வந்து கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கவிமணி அப்படின்ட்டு சொல்லிட்டு விருது கொடுக்குற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் சற்று நேரத்தில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேள்வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, ஓகே, பாய்ங்க. இன்னும் சற்றும் சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையிலையும் அப்புறம் பள்ளிக்கல்வித்துறையிலையும் பார்த்திங்கன்னா என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு, அப்புறம் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என இந்த 4 வகுப்பும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கப்பட போயிருது. அதுவும் பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் நடைபெறக்க போகுது என்று பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் வெளியானுச்சு. அதை தொடர்ந்து இன்னும் வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கப்பட போகிறது. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு இன்னும் வெகு விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம்.